ஆக்ட் பேச்சுவார்த்தையில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய ஏ.வி. சுப்பிரமணியம் அவர்களும் நானும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியன் அவர்களும் வைத்தியலிங்கம் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வடக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் மரியாதைக்குரிய சிவக்குமார் அவர்களும் தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சிவா அவர்களும் கலந்து கொண்டார்கள். பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் சுமார் 3/4 மணி நேரம் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி இணைந்து செயல்படுவது என்பது சம்பந்தமாக கலந்து பேசினோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவருடைய அவர்கள் கூறிய கருத்துக்களை எங்களிடம் பரிமாறிக்கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநிலத்துடைய பொதுச்செயலாளர் காங்கிரஸ் கட்சி பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய தினேஷ் குண்டுராவ் அவர்கள் எங்களுக்கு காங்கிரசுக்கு எத்தனை இடம் கேட்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடம் என்ற கருத்தை எங்களிடம் கூறியிருந்தார்கள். அவைகளை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். அவருடைய தலைவனுடைய கருத்தை எண்ணிக்கை எங்களிடம் கூறினார்கள். எங்களுடைய தலைமையினுடைய அவர்கள் கூறிய அந்த எண்ணிக்கை அவரிடம் கூறியிருந்தோம். இதற்கிடையில் இன்று மாலை காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு தினேஷ் குண்டுராவ் அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களோடு கலந்து பேசுகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த எண்ணிக்கை முடிவு செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைமையோடு பேசி முடிவு செய்வதற்காக அவரிடம் நாங்கள் இங்கு நடந்த பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சத்தை அவரிடம் வெளிப்படுத்துவோம். அதற்கு பிறகு ஒரு இறுதி முடிவு இன்றோ அல்லது நாளையோ எடுக்கப்படும். திமுக எண்ணிக்கை சொல்லிச்சுன்னு சொன்னாங்க, அவங்க எவ்வளோ எண்ணிக்கை கேட்குறாங்க சார்? இந்த எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தையில் இருக்குது, இது சம்மந்தமாக வெளியே சொல்ல முடியாது. நாளைக்குள்ள நாளைக்குள்ள முடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கோம். கூட்டணி கட்சிகளும் தொகுதிகள் கேட்கிறார்கள், அது சம்பந்தமாகவும் கலந்து பேசணும். காங்கிரஸ் வந்து அதிருப்தியால போல, அதாவது பல காரணங்கள் இருக்கு அதுல. ஒரு புறம் பாரதிய ஜனதாவுடைய மிரட்டல் இருக்கு ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு நிர்பந்தத்தின் காரணமாக என்ஆர் காங்கிரஸுக்கு போகிறாங்க. இது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக இந்த எங்களுடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் எல்லோரும் இப்போ இந்த கட்சியை விட்டு வெளியே போனவங்க எல்லோரும் ஒருங்கிணைந்து பல கட்ட போராட்டங்களில் கலந்து கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்கள். அவருடைய தொகுதிகளினுடைய நிகழ்ச்சிகளுக்கு நானும் மாண்புமிகு அமைச்சர் கந்தசாமி அவர்களும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் சேர்ந்து சென்றிருக்கின்றோம். அவர்களுக்கு பல பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எந்த காரணத்துக்காக சென்றார்கள் என்று எங்களுக்கு விவரம் தெரியவில்லை.
அப்படி இருந்தாலும் கூட ஒரு புறம் பாரதிய ஜனதாவுடைய மிரட்டல், இன்னொரு புறம் நிர்பந்தத்தின் அடிப்படையில் போறாங்க. சார், ஏகேடி சீனிவாசமூர்த்திலாம் பாரம்பரியமாக கட்சியில் இருந்துருக்காங்க, அவங்க போக என்ன காரணம்? அதாவது சீனிவாசமூர்த்தி வந்து கட்சி விட்டு போகல, கட்சி அவர் வந்து கட்சி பொறுப்பு தான் ராஜினாமா செஞ்சிருக்கார். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோடைய உறுப்பினராக இருக்கார். அவர் விபரப்பு ஏகேடி ஆறுமுகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அதான் சொல்ல நான் நிர்பந்தத்தின் அடிப்படையில் போயிருக்காருன்றது என்னுடைய யூகம். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியும். அஜித் தான் சார் சொல்கிறாரு, அஜித் காரணமாக எதுவும் செய்யல, எதுவும் செய்யல, அதனால தான் காங்கிரஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது உங்களுக்கு அவர் அவருடைய கூற்று அவர் சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நிர்பந்தத்தின் காரணமாக போராட்டம் தான் என்னுடைய யூகம் சார். ஓகே சார், கூட்டணி வந்து காங்கிரஸ் திமுகலாம் பேச்சு நடத்துது, உங்களுக்கு கூட்டணி கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் எதுவுமே பங்கேற்கல, அவங்களும் எதுவும் நான் தலைப்பு கொடுத்துருக்கீங்களா? அதாவது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தை பண்ணும்போது தமிழகத்தில் காங்கிரஸ் கிட்ட தனியாக பேசுனாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் தனியாக பேசுனாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனியாக பேசுனாங்க, விடுதலை சிறுத்தை தனியாக பேச. அதே போல் நாங்கள் வந்து இந்த கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் பேசி முடிக்கிறோம், அதுக்கு பிறகு மற்ற கட்சிகளை கூப்பிட்டு பேசுவோம். கூட்டணி தலைமை யாரு? இல்லை, கூட்டணி தலைமை கூட்டணி தலைமையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இருக்கும், அதுக்கு முன்னாடி அறிவிப்பிட்டோம்மா சார். அது வந்து உங்களுக்கு அந்த சென்னையில் வந்து அது சம்மந்தமாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குண்ணா. அறிவிப்பும் சென்னையில் தெரிஞ்சுக்கிறேன். அதுதான்